சத்தமில்லாத யுத்தம். சிறுகதை. எழுதியவர் ராஜேஷ்குமார் அவர்கள். பொற்கொடி புறப்படும் அவசரத்தில் இருந்தாள். காலை 7 மணியின் பரபரப்பு. அந்த பெண்கள் ஹாஸ்டலின் எல்லா திசைகளிலும் தீப்பிடித்த தினசில் பரபரவென்று இருந்தது. 2வது மாடியின் கடைசியில் இருந்தது அவளுடைய அறை. நிலைக்கண்ணாடி முன் நின்று தன் நீளமான அசல் தலைமுடியை பெரிய பல் கொண்ட சீப்பால் வாரி சிக்கெடுத்து தழைய தழைய பின்னும் முயற்சியில் இருந்தாள். ரோஜா நிற சதைப்பிடிப்பான கன்னம் பொடித்திருந்தது. தலைமுடியை பின்னலாக மாற்றி அதில் ஹேர்பின்னை செருகிய பொற்கொடி சல்வார் கமீஸ் துப்பட்ட மடிப்புகளை சரிப்படுத்திக் கொண்டு கைப்பையை சுவர் ஆணியிலிருந்து உருவிய போது பக்கத்து அறையிலிருந்து மிருதுளா உள்ளே வந்தாள். என்ன பொற்கொடி, வழக்கமா நீ ஆபீஸ்க்கு போக 8 மணிக்கு தானே ரூமை விட்டு வெளியே வருவ, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? இன்னைக்கு தண்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். நீ கோயிலுக்கு போக மாட்டியே, இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தோஷம்தான். நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஒரு நிமிஷம் இருமிருத்துவிழா என்று சொன்ன பொற்கொடி சுவர் அலமாரிக்கு போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு வந்தாள். எடுத்துக்க, முந்திரி கேக். என்ன விசேஷம், இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இல்ல. பின்ன? முதல்ல முந்திரி கேக்க எடுத்தும் வாய்க்குள்ள போட்டுக்கோ, அது கரைஞ்சு உன் தொண்டைக்குள்ள போனதும் சொல்றேன். நீ விடமாட்டியே, சொன்ன மிருதுளா ஒரு முந்திரி கேக்கை விண்டு வாயில் போட்டுக்கொண்டாள். இப்ப சொல்லு. பொற்கொடி சில வினாடிகள் மௌனம் காத்துவிட்டு சொன்னாள். எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சு இன்னையோடு சரியா 1 வருஷம் ஆகுது. பொற்கொடியை முறைத்தாள் மிருதுளா. ஏண்டி, இது உனக்கே நியாயமா படுதா? டிவோர்ஸ் கிடைச்ச நாள ஏதோ பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுற. பொற்கொடி சிரித்தாள். என்னை பொறுத்த வரைக்கும் இது 10 தீபாவளிக்கும் 10 பொங்கலுக்கும் சமம். சொல்லிவிட்டு கண்களை சிமிட்டிய பொற்கொடி ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். ஹாஸ்டல் வராந்தாவின் பாதி தூரத்தை கடந்திருப்பாள். எதிரே ஹாஸ்டல் மேனேஜர் பர்வதவர்த்தினி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சொன்ன பர்வதவர்த்தினி தயக்கமாக நின்றாள். பொற்கொடி. என்ன மேடம்? அது வந்து வந்து சொல்லுங்க மேடம். ரிசப்ஷன் ரூம்ல உன்னோட கணவர் வேணுகோபாலன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வினாடியே பொற்கொடியின் முகம் சூடுபட்ட பாலித்தீன் பேப்பராய் சுருண்டது. கண்களில் அனலோடு பர்வதவர்த்தினியை ஏறிட்டாள். மேடம், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஆளை என்னோட கணவர்னு நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு. சாரி பொற்கொடி, இனிமே சொல்லல. வேணுகோபாலன் ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாக்குறியா? பர்வதவர்தினி சொல்லிவிட்டு போய்விட பொற்கொடி ஒரு பெரிய கேள்விக்குறியை முகத்தில் ஒட்ட வைத்துக் கொண்டு வரவேற்பறையை நோக்கி போனாள். சோஃபாவில் ஒரு நாளிதழை புரட்டியபடி உட்கார்ந்திருந்தான் வேணுகோபாலன். நேர்த்தியாக தலைசீவி பளிச்சென்ற நிறத்தில் பேண்ட் ஷர்ட் அணிந்து அந்த காலை வேளையிலேயே கண்களுக்கு குளிர் கண்ணாடி கொடுத்திருந்தான். பொற்கொடி மௌனமாக எதிரில் போய் நின்றாள். நாளிதழிலிருந்து தலையை உயர்த்தாமல் இருக்கவே தொண்டையை மெல்ல கனைத்தாள். நிமிர்ந்து முகத்தில் ஆச்சரியத்தை காட்டினான். ஓ, வந்துட்டியா? சாரி, பேப்பர் நியூஸ மும்முரமா இருந்துட்டேன். பொற்கொடி அந்த அறையின் மூலையை பார்த்தபடி கேட்டாள். என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசலாமே. எனக்கு உட்கார நேரம் இல்ல. 5 நிமிஷம்? பொற்கொடி தன் மணிக்கட்டில் அப்பியிருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே, சரியா 5 நிமிஷம்தான், அதுக்கு மேல ஒரு மைக்ரோ வினாடி கூட இருக்க மாட்டேன் என்றபடி எதிரே இருந்த சோஃபாவில் தொப்பென்று உட்கார்ந்தாள். சொல்லுங்க, என்ன விஷயம்? யுஎஸ்ல இருந்து ஜெயராமா வந்திருக்கான். அவன் வந்து 2 வாரம் ஆகுது என்றான் வேணுகோபாலன். சரி, அதுக்கு என்ன? உனக்குதான் தெரியுமே, அவன் என்னோட திக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்.
நம்ம கல்யாணத்தின் போது அவன்தானே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சான். சொல்லப்போனா நமக்கிடையில ஒரு காதல் தூதனா இருந்து நம்ம லவ் சக்சஸ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்ததும் அவன்தானே. இப்ப எதுக்கு பழங்கதையெல்லாம்? ஜெயராமன் யுஎஸ்ல இருந்தப்போ அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ மனைவியோட வந்திருக்கான். இன்னும் ஒரு வாரத்துல அவங்க யுஎஸ் கிளம்பிடுவாங்க. அதுக்கு முன்ன இங்குள்ள நண்பர்களுக்காக ஸ்பெஷலா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். ஹோட்டல் ரெசிடென்சில இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி. சரி, நீயும் என்னோட வரணும். என்ன விளையாடுறீங்களா? நாம தான் லீகலா பிரிஞ்சிட்டோமே. அதுவும் இன்னைக்குதான் நமக்கு டிவோர்ஸ் கிடைச்ச முதலாம் ஆண்டு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இதோ பார் பொற்கொடி, நீயும் நானும் விவாகரத்து வாங்கினது ஜெயராமனுக்கு தெரியாது. தெரிஞ்சா தாங்க மாட்டான். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவன்தான். பார்ட்டிக்கு நீயும் நானும் தம்பதியா வந்து விஷ் பண்ணணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறான். உன் கூட செல்போன்ல பேச 4-5 தடவை ட்ரை பண்ணினான். அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு ஏதேதோ காரணம் சொல்லி தடுத்துட்டேன். இனியும் அவனை ஏமாத்த முடியாது. ஜெயராமன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய கண்கள் பனித்தன. பொற்கொடி தன்னுடைய தோள்களை அலட்சியமாய் ஜோக் செய்தாள். எனக்கும் பொற்கொடிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, இதுல மூடி மறைக்க என்ன இருக்கு என்றாள். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பொற்கொடி. ரொம்பவும் சென்சிட்டிவ் டைப். நாம பிரிஞ்சிட்டோம்னு தெரிஞ்சா ரொம்ப உடஞ்சு போவான். நம்ம பிரச்சனை அவனுக்கு தெரிய வேண்டாம் பிளீஸ். இந்த பார்ட்டி முடிஞ்ச 2-1 நாள்ல அவங்க யுஎஸ் கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வரானோ புது வருஷம் கழிச்சு வரானோ பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பொற்கொடி எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள். பிளீஸ் பொற்கொடி, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. புது மனைவியோட வந்திருக்கான். நம்ம விஷயம் அவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ண. அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஜெயராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் ரிங் டோனை வெளியிட்டது. எடுத்து பார்த்தவன் லேசாக பதற்றமானான். பொற்கொடி, லைன்ல ஜெயராமன். அந்த போன் எப்படி கொடுங்க? வேணுகோபாலனிடமிருந்து செல்போனை பறித்தாள் பொற்கொடி. பிளீஸ் நீ எதுவும் அவன்கிட்ட ஏடா கூடமா பேசிடாத. இவன் பதறிக்கொண்டிருக்கும் போதே பொற்கொடி செல்போனில் பேச ஆரம்பித்தாள். என்ன ஜெயராமன், திருட்டு கல்யாணமா? மறுமுனையில் ஜெயராமன் சிரித்தான். அப்படியெல்லாம் இல்ல சிஸ்டர். யாருக்குமே தகவல் தெரிவிக்க முடியாதபடி திடுதிப்புன்னு நடந்துருச்சு. ஆமா, நீங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா வேணு சொன்னானே, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஆபீஸ்க்கு ஒரு லாங் லீவ் போட்டுட்டு போயிட்டேன். ஆமா, உங்க வைஃப் எப்படி? வர்ணிக்கான்னு பேரு, இந்திய வம்சாவளிதான். தமிழ் பேசினா புரிஞ்சுப்பா. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம நண்பர்களுக்கு சின்னதா ஒரு வரவேற்பு. யார் வர்றாங்களோ இல்லையோ, நீங்களும் அந்த தடியனும் கட்டாயம் வந்து ஆசிர்வாதம் பண்ணணும். பண்ணிட்டா போது. ஆசீர்வாதம் பண்ண எங்களை மாதிரியான ஒரு பொருத்தமான ஜோடி இந்த உலகத்திலேயே எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆமா, ரிசப்ஷன் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. வந்துடுறோம். தடியம் பக்கத்துல இல்லையா? பாத்ரூம்ல இருக்காரு. சரி, அப்புறமா அவங்கிட்ட பேசிக்கிறேன், சாயந்தரம் மீட் பண்ணுவோம். ஓகே. பொற்கொடி செல்போனை அணைத்து வேணுகோபாலனிடம் நீட்ட வாங்கி கொண்டே தேங்க்ஸ் என்றான். ஒரு கண்டிஷன். என்ன? ஃபங்க்ஷன்ல சரியா 1 மணி நேரம் தான் இருப்பேன். அது போதும். வாசலுக்கு வந்தவள் ரோட்டோர கடையில் சுட சுட காஃபி குடித்துவிட்டு ஆட்டோ பிடித்து ஆபீஸ் போய் சேர்ந்தாள். சரியாக 6 மணிக்கெல்லாம் ஹோட்டலின் வாசலில் இருந்தாள் பொற்கொடி. வரவேற்பறையில் காத்திருந்த வேணுகோபாலன் போய் எதிர்கொண்டான். தேங்க்ஸ். வாங்க போகலாம். ரிசப்ஷன் எந்த ஃப்ளோர்ல? 2nd. இருவரும் லிப்டில் பயணித்தார்கள். 2வது மாடியின் வராந்தாவில் நடக்கும்போது பொற்கொடி சொன்னாள். நான் சம்மதிச்சிட்டேங்கிறதுக்காக அங்க ரொம்பவும் ஈர்ஷிக்க வேணாம். நோ ப்ராப்ளம், நான் 2 அடி தள்ளியே இருக்கேன். வண்ண பலூன்களும்
காகித தோரணங்களும் அசைந்து கொண்டிருந்த அந்த சிறிய கான்பரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். ஹாலில் யாருமே இல்லை. ஜெயராமனும் அவனுடைய மனைவி வர்ணிகாவும் மட்டும் ஒரு சோஃபாவில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவரும் அவர்களை நெருங்கினார்கள். வேணுகோபாலன் கேட்டான், என்னடா ஃபங்க்ஷன் 6 மணிக்குன்னு சொன்ன, இங்க யாரையும் காணோமே. வருவாங்க, உட்காருடா. பை த பை, ஷீஸ் மை பெட்டர் ஹாஃப் வர்ணிகா. அந்த வர்ணிகா ஆரோக்கியமான ஈறுகளை காட்டிச் சிரித்து பிளீஸ் டு மீட் யூ என்று சொல்லி வேணுவின் கைகளை பற்றி குலுக்கினாள். பொற்கொடி எரிச்சலோடு உட்கார்ந்தாள். என்ன ஜெயராமன், இப்படி லேட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் நிதானமாவே வந்திருப்போமே என்றாள் சலிப்பு எட்டி பார்க்கும் குரலில். அதனால என்ன சிஸ்டர், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே. பொற்கொடி வேணுகோபாலனை முறைக்க அவன் கண்களால் பிளீஸ் என்றான். ஜெயராமன், சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன? உங்களுக்கு மட்டும் முக்கியமான வேலை? இந்த தடியனுக்கு அதுல பங்கு கிடையாதா? அது வந்து வேண்டாம் சிஸ்டர், எனக்கு பொய் சொல்றவங்களை கண்டா பிடிக்காது. நான் எதுக்காக பொய் சொல்லணும்? இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்ச நாள். உண்மையா? அதிர்ந்து போனவனாய் நிமிர்ந்தான் வேணுகோபாலன். என்னடா, நீயும் சிஸ்டரும் கண்ண மூடிக்கிட்டா இந்த உலகமே இருண்டு போயிடும்னு நினைச்சீங்களா? பொற்கொடியின் முகத்திலும் திகைப்பு பரவியது. ஜெயராமன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்ச பின்னாடி நீங்க 2 பேருமே சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் தைரியமா இருக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு யார் சொன்னது? வண்டார்குழலி. அது யாரு வண்டார்குழலி? சாய்பாபா காலனில மயிலிறகு என்கிற பேர்ல ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்கே, தெரியுமா? உங்களுக்கு தெரியாம என்ன, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச நபர்களுக்கு ஆறுதலும் தேடுதலும் சொல்லும் அமைப்பு அது. அந்த அமைப்போட கன்வீனர் தான் வண்டார்குழலி. எனக்கு ஒரு வகையில அவங்க தூரத்து உறவு. கடந்த 6 மாச காலத்துல நீங்களும் இந்த தடியனும் 5 தடவை கவுன்சிலிங் போயிருக்கீங்க. என் கணவரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டேன்னு நீங்களும். பொற்கொடி ரொம்ப நல்லவ, எனக்கு இருந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நான் தான் அவகிட்ட உதாசீனமா நடந்துகிட்டேன்னு இந்த தடியனும் கண்ணீர் விடாத குறையா புலம்பிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் காரணமா நிம்மதியா சாப்பிட முடியல, ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா தூங்க முடியலன்னு உங்க தவிப்ப கொட்டியிருக்கீங்க. இருந்தாலும் எந்த வருத்தத்தையும் காட்டிக்காம தைரியமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. முகமுடி போடாத குறையா மத்தவங்க முன்ன சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. ஆனா உண்மையில உங்க 2 பேருக்குமே மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசை, ஆனாலும் முடியல. ஏன்னா 2 பேருமே ஈகோங்கிற போர்வாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. கைகள்ல போர்வாள் இருக்கும்போது எதிராளியோட சண்டை போடத்தானே தோணும். யாராவது ஒருத்தர் முதல்ல வாழை கீழே போட்டாலும் போதும், அங்க சமாதான கொடி பறக்குங்கிற உண்மை உங்களுக்கு புரியாம போனதுதான் ஆச்சரியம். பிரியறதுக்கு 1 வினாடி சிந்தனை போதும், ஆனா வாழறதுக்கு ஒவ்வொரு வினாடியும் சிந்தனை தேவை. இந்த உண்மையை புரிஞ்சுகிட்ட கணவன் மனைவி யாரும் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட் படி ஏற மாட்டாங்க. பொற்கொடி சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு ஜெயராமனை ஏறிட்டு கேட்டாள், சத்தம் கேட்டுதா? சத்தமா? என்ன சத்தம்? நான் என்னோட போர்வாளை கீழே போட்ட சத்தம். ஜெயராமன் வேணுகோபாலனிடம் திரும்பி, நீனும் போடலையா என்றான். நான் அதை இங்க நுழையறதுக்கு முன்ன வாசல்லேயே போட்டுட்டேன். வர்ணிகா 2 அட்டைப்பெட்டிகளை எடுத்து அவர்களிடம் நீட்டியவாறு புன்னகையோடு சொன்னாள், இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ரிசப்ஷன் ஆரம்பம். எங்களுக்கு இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். இதோ புது ட்ரெஸ், அந்த ரூமுக்கு போய் மாத்திட்டு வாங்க. சத்தமில்லாத யுத்தம். சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் ராஜேஷ்குமார் அவர்கள். ராஜேஷ்குமார் எங்க ஊருக்காரங்கிறதுல கொஞ்சம் கர்வம் உண்டு. நானும் கோயம்புத்தூர் தான் சார், இங்கதான் இருக்கேன்.
அதுல வந்து நாங்க ரொம்ப இது பண்ணது, நான் அந்த கதையை வாசிக்காட்டியும் அந்த கதைகள்ல வர்ற இந்த ஒவ்வொரு ஊர் பெயரும் அந்த இடங்களை வந்து கரெக்டா நோட்டீஸ் பண்ணி எழுதுவாரு. இப்ப இதுல கூட சிட்டிக்குள்ளதான் எழுதியிருக்காரு, தண்டு மாரியம்மன் கோயிலும் சரி, ரெசிடென்ஸ் ஹோட்டல் அதெல்லாமே வந்து எங்க ஊரு. அது வந்து இங்க கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்க, அதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாருக்குமே இதை ரொம்ப ரசிச்சு நாங்க திரும்ப திரும்ப சிலாகிச்சு பேசக்கூடிய விஷயங்கள். அப்போ எங்க ஊர் என்ன, என்னோட எங்க அப்பா இப்ப இருக்கிற அதே கிராமத்தோட பேர் கூட ஒரு கதையில வந்திருக்கு. அது கூட நாங்க எல்லாம் பேசியிருக்கோம் சின்ன வயசுல நான் இருக்கும்போது. அந்த கதையில வந்து அது அந்த ரோட்டு வழியா கார் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நாங்கெல்லாம் கொஞ்சம் பெருமைப்படுவோம், இந்த மாதிரி ஏ இந்த ஊர் வந்திருக்குப்பா, இந்த ஊர் வந்திருக்குப்பா அப்படின்னு. அவர் அவ்வளவு நுணுக்கமா அந்த இடங்களோட வந்து இப்ப அவர் வந்து இது பண்ணுவார், மென்ஷன் பண்ணுவார். ஸோ அது நாங்க ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் இது. அண்ட் இப்ப கதையில வரும்போது அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, இது வந்து ஒரு அந்த ஈகோ இது பண்ணது. அதுல நான் கொஞ்சம் இதான் சொல்றேன், அப்பவும் பார்த்தா லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட் அந்த ஈகோ விட்டது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாச்சு. ஏன் ஆண் விட்டுருக்கேன் அந்த ஈகோ ஃபர்ஸ்ட் விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இதுதான். பட் ஓவரால் எக்ஸலண்டா இருந்தது, ரொம்ப நல்ல நரேஷன், அட்டகாசமான நரேஷன், ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே விகடன்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நாட் ராங். அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விகடன்லதான் ஃபர்ஸ்ட் படிச்ச ஞாபகம் இருக்கு. அது நீங்க உங்க வாய்க்கில கேட்கணும்னு தான் நான் ஓடி வந்தேன். சீரியஸ்லி இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதுல கையாளப்பட்ட பெயர்கள் பாத்தீங்களா, ரொம்ப இனிமையா இருக்கும். பொற்கொடி, வண்டார்குழலின்னு ஒரு நேம் வரும், இதெல்லாமே ரொம்ப ரசிச்சேன் நான். அதே மாதிரி அந்த ரிசப்ஷன்ல போய் அவங்க பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு அந்த சுகத்த மூளையை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறது என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்கும் போதே அது ஈகோ அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிடும். மனசுல பாசம் இல்லாம நம்ம போய் யாரையும் சந்திக்க மாட்டோம்ல, ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா அவங்க முகத்துல முழிக்க மாட்டோம், சுத்தமா அவங்களை அவாய்ட் பண்ணுவோம். பட் அவங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு அவர் கூட போறாங்க அப்படிங்கும் போதே கொஞ்சம் லைட்டா எனக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே எனக்கு தோணுச்சு இந்த கதையை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகா ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது, சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கறதுதான் இந்த கதையோட தீமா வந்து சார் சொல்லியிருப்பாங்க. இதை என்னோட லைஃப்லயே நான் அப்ளை பண்ணிருக்கேன். நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோமோ அதை மேக்சிமம் லைஃப்ல சில அதே மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்கும்ல, அப்போ வந்து நான் அதை அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கதையை நான் அப்ளை பண்ணிருக்கேன். இது வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. இது நீங்க அட்டகாசமா வாசிச்சீங்க அழகா. அவங்க அந்த பொற்கொடி பேசுற குரல் ஆகட்டும், அந்த வேணுகோபாலன் அவருடைய குரல்ல அவர் பேசுறதாகட்டும், ஆனா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த வேணுகோபாலன் வர்ற இடத்துல ஜெயராம் வந்துச்சுல சிஸ்டர், அத நீங்க கவனிச்சீங்களா? ஆமா 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 இல்லையா. மத்தபடி பெர்ஃபெக்டா இருந்தது, ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் நான். தேங்க்யூ சோ மச். இது மாதிரி நிறைய சாரோட கதைகள் வாசிங்க, எனக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து கேக்குறேன். தொடர்பு அப்படின்னு பார்த்தாக்க 6th-7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1500 நாவல் சொன்னீங்க நீங்க, 1000 வந்தப்போ எனக்கு தெரியும் அந்த அறிவிப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு 350 நாவலுக்கு மேல நான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல அவருடைய எழுத்து நடைங்கிறது வந்து ரொம்ப ஒரு எளிமையா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நாவல் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு கஷ்டமே இல்லாம அழகா அப்படியே சொல்லி கொடுப்பாரு. அந்த நாவல் படிக்கிறது அப்படியே ஒரு ஃப்ளோ வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். அதோட வந்து சார் வந்து எப்படி எழுத வந்தாரு அப்படிங்கிறது வந்து அழகா சொல்லியிருப்பாரு. காலேஜ் படிக்கும்போது அவருடைய ஆசிரியர் அதாவது ப்ரொஃபஸர் ஒருத்தர் தான் வந்து கதை எழுதுவான்னு சொல்லி, இல்லைனால முடியாதுன்னு இருக்காரு முதல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் முடியும் நீ எழுதி எடுத்துட்டுவான்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு கதை எழுதி எடுத்துட்டு போறாரு இவரு. அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த கதை எழுதுறது மேல ஆர்வம் வருது அப்படின்னு அவருடைய குறிப்புல சொல்லியிருப்பாரு. கதை மட்டுமல்ல அறிவியல் சம்பந்தமான நிறைய, அதாவது சுஜாதா அவர்களுக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா சுஜாதா வந்து அங்க ஒர்க் பண்ணதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து எழுதிப்பாரு. சார் வந்து நிறைய அறிவியல் சம்பந்தமான கேள்வி பதில்கள், அந்த வாசகர்கள் கேள்வி பதில சொல்றதா இருக்கட்டும், கதையில யூஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப அருமையா இருக்கும். என்னோட ஹீரோனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் படிக்க ஆரம்பிச்சு நாவல் படிக்க ஆரம்பிச்சதுல ரொம்ப விருப்பப்பட்டு படிச்ச ஒரு ஆசிரியர். இவருடைய கதைகள்ல வந்து கிரைம் கதைகள்ல வந்து துளி கூட அந்த ஒரு வர்ணனை வந்து பெண்களை வர்ணிக்கிறதுல அத கொஞ்சம் கூட எல்லை மீறாத பண்ணியிருப்பாரு. அவருடைய எல்லா நாவலையும் தைரியமா வந்து குடும்பத்தோட உட்காந்து படிக்கக்கூடிய அளவுக்கான நாவலா எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர். அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு அத்தியாய முடிவுலையும் இவர் வைக்கிற அந்த ஒரு திருப்பங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து மெகாசிரியல் எடுக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இவருடைய நாவலை படிச்சாலே போதும், வேற எங்கேயுமே போய் தேட வேணாம் சோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். பட் இந்த கதை சத்தமில்லாத யுத்தத்துக்கு வரும்போது எனக்கு வந்து
ரெண்டு இடங்கள் ரொம்ப கவர்ந்தது. ஒண்ணு வந்து இந்த நிலைக்கண்ணாடி முன்னா அவரோட உண்மையான கூந்தலை வந்து பின்னிட்டு இருந்த அப்படிங்கிற ஒரு வர்ணனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ வருது இந்த நீண்ட கூந்தல்ங்கிறது. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க குரு? இல்ல, அசல் கூந்தலைன்னு எழுதியிருப்பாரு, தன்னுடைய அசல் கூந்தலைன்னு. அசல் கூந்தலை பின்னிருக்கு. அதே மாதிரி அந்த பேர்லாம் சொன்னாங்க முன்னாடி பேசும்போது கூட, பர்வதவர்த்தினி இந்த பேர்லாம் வந்து சுத்தமா வந்து வழக்கொழிஞ்சு போன ஒரு பெயர். ஆனா அது அழகா சொல்லியிருப்பாரு அந்த ஹாஸ்டல் வார்டன். ஏன்னா இவருடைய நாவல் படிச்சோம்னா நிறைய வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியும் நமக்கு. ஒரு கிரைம் எழுத்தாளர் தானே, ஆனா குடும்ப கதை எழுதும் போதும் அதுலயும் திகில் வைப்பாரு ரொம்ப. அந்த திகில் வந்து இப்ப இந்த விஷம் வச்சு கொண்டுடுவாங்கிற மாதிரி எல்லாம் திகில் இருக்காது. மைல்டா வார்த்தையில திகில் கொடுத்து இன்னொரு ஒரு அழகான குடும்ப கதை ஒரு நாவல் இருக்கு, எனக்கு அந்த நாவலுடைய பெயர் நாவல்ல. ஓ, இதே மாதிரி ஒரு மருத்துவ கவுன்சிலிங்க்கு போற தம்பதிகள்கிட்ட அந்த டாக்டர் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவாரு. அந்த அட்வைஸ வந்து அந்த ஒய்ஃப் வந்து தப்பா புரிஞ்சுட்டுருவாங்க. அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஒண்ணு வர மாதிரி அழகா எழுதியிருப்பாரு ஒரு அந்த நாவல். கடைசியில அந்த ஒரு சின்ன உண்மை, அந்த டாக்டர் நான் அப்படியே சொன்னா இல்லையே அப்படின்னு மாத்திடுவாரு. அது வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எழுதின நாவல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி எந்த கதையா இவரோட கதை எந்த கதை எடுத்தாலும் சரி, நீங்க ஸ்டார்ட் அப்படியே நம்ம படிச்சே போலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே தோணுச்சு, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு டைவர்ஸ் ஆன மாதிரி தெரியாம இருக்குமா, இல்லையே இங்க ஏதோ போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அதை வந்து கிளைமேக்ஸ்ல கரெக்டா, நீங்க கண்ணை மூடிட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சீங்களா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு உடைக்கிற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெரி நைஸ் ஸ்டோரி. நீங்க இந்த ரெண்டு மூணு நாட்களாவே ராஜேஷ் குமார் சாருடைய கதைகள் படிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் இன்னமும் ஐயா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நமக்கு கண்டிப்பா பாதிக்கு பாதி ஏன் முக்காவாசி தெரியாம இருக்கும் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். சரியான சமயம் அந்த நேரம் அமையாமே போய் இன்னைக்கு நம்ம ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 8:15 மேல யூடியூப்ல அந்த பக்கமா போய் சார் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். அப்போ சார் அவங்க பேசினதே வந்து ஒரு இன்டர்வியூல பத்தின சில விஷயங்கள் பாத்துட்டு இருக்கும்போது அவருடைய பேச்சு கேட்டு இல்ல அவங்க ஷேர் பண்ணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு அப்படியே நான் மெய் மறந்து உட்கார்ந்து 8:54 ஆயிடுச்சு, அச்சோ ரூம் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். அப்படி உள்ள வரும்போதே நீங்க முன்னாடி சொன்னதுதான், எங்களோட ரூம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அவ்வளவு ஒரு இன்னைக்கு ஒரு பெருமையா இருக்கும், இல்ல அவங்க வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க, இல்ல வந்து அதுக்கு அவ்வளவு வேல்யூவான ஒண்ணு நீங்க சொன்னீங்களே மேம், அதுதான் நான் உணர்ந்துட்டு வந்தேன். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளுமை, இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளர்னுடைய கதையை நம்ம இன்னைக்கு வந்து மேம் நமக்காக அவங்க வயசுல கொடுக்க போறாங்க, நம்ம கேட்டு நம்மளுடைய கருத்துல இடம்பெறும் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு பெருமையோட தான் மேம் உள்ள வந்தேன். கதை சத்தம் இல்லாத யுத்தம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அதுக்கு முன்னாடி எங்களோட வாசிப்புக்கும் நான் சொல்லிடுறேன், வழக்கம் போல எங்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இன்னைக்கு எங்களோட வாசிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடம் இல்ல, நீங்க வந்து அதுக்குன்னு ரொம்ப நுட்பமா எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க மேம். இங்க வந்து அந்த பொற்கொடியினுடைய ஃப்ரெண்டும் பொற்கொடியும் பேசிட்டு இருக்கும் போது கதையினுடைய தொடக்கத்துல அவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க, என்னன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ எடுத்து வாயில போட்டுட்டு இப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வரும். அப்ப வந்து நீங்க அந்த வாசிச்சிருந்து எனக்கு வாயில அந்த ஸ்வீட்டை போட்டும் போடாத மாதிரி அந்த ஒரு மாடுலேஷன் அந்த இடத்துல நீங்க அந்த அதை கொடுத்த டெலிவர் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். த்ரோ கதையை நீங்க ரொம்ப சிறப்பா வாசிருந்தீங்க. அண்ட் கதைன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதை ரசிக்கிறது இல்ல ரசிச்சதுல எதை சொல்றது எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு தெரியாம இருந்துச்சு மேம். அண்ட் முதல்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா முன்னாடி சார் சொன்ன மாதிரியே தான் மேம், அந்த எழுத்து நடை அந்த அவர் கொடுக்கக்கூடிய உவமைகளையும் மேம் நமக்கு வந்து டக்குனு ரிலேட் பண்ணிக்க முடியறதா இருக்கு. இப்போ நான் இங்க எனக்கு நான் ரசிச்சு எடுத்து வச்சதை நான் சொல்றேன், அந்த அவங்களுடைய பொற்கொடியினுடைய முகம் வந்து சுருங்கி போனதை வந்து சொல்லியிருப்பாங்க, சூடுபட்ட பாலித்தீன் பேப்பர் போல் சுருங்கியது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது நம்ம இதுக்கு வேற எந்த மாதிரி ஒரு பயங்கரமா இலக்கியங்கள்ல இருந்து எடுத்தோ இல்ல நம்ம வந்து ஹைஃபையான வேர்ட்ஸ் போட்டு சொன்னாலோ டக்குனு நம்ம மைண்டுக்குள்ள அந்த பேஸ் வந்து நிக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதாங்க. சூடுபட்ட பாலித்தீன் பேப்பர் போல் அந்த ஒரு விஷயமாகட்டும் மேம், தன்னுடைய கணவர் வந்திருக்காரு ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்மணிக்கு தெரியப்படும் போது பெரிய கேள்விக்குறியை முகத்தில் மாட்டியபடி இல்ல முகத்தில் ஒட்டியபடி போனால் அப்படிங்கிறது சென்றால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொன்னேன், அந்த வாசகம் அதுவும் வந்து எதுக்காக இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே போறத அப்படி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு போனால் இல்ல கேள்விக்குறி அவன் முகத்தில் தெரிஞ்சதுன்னு கூட எழுதாம மாட்டிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருங்க மேம் எழுத்தாளர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரிதாங்க மேம் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னா
அவருடைய செல்போன் அந்த ரிங்டோனை வெளியிட்டது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. கண் அந்த காலை வேலையா இருந்தாலும் கூட கண்களுக்கு கூலிங் கிளாஸ் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்லி. சோ அந்த அதெல்லாம் ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க மேம். ஏன்னா நம்ம வந்து ஒரு தமிழ் ஒரு எழுத்த வந்து நாம நினைச்சிட்டு இருப்போம், பொதுவா ஒரு ஜென்ரலான ஒரு ரீடருக்கு இல்ல வாசகருக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து மைண்ட்ல நிறைய வார்த்தைகள் தெரியணும், நிறைய புது அந்த வொகாபுலரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாதான் அதை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா சின்ன சின்ன வர்ணனைகள் ஓமைகளை வச்சு இவ்வளவு அழகா சார் கொடுத்திருந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நான் ரசிச்சு இது பண்ணிட்டே வந்தேன். அண்ட் அதே மாதிரிதான் முன்னாடி எல்லாரும் குறிப்பிட்டது போல அந்த பெயர் அப்படின்னு சொல்றது, இப்போ அந்த கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பெயர் எனக்கு ஸ்டார்டிங்கே கதையினுடைய தொடக்கமே ரொம்ப இனிமையா அந்த பொற்கொடின்னு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் பொகலக்கொடி அன்னக்கொடி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இடத்துல பொற்கொடின்னு வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இந்த கதை களம் இல்ல இந்த கதையை சொல்லக்கூடிய விஷயத்துக்குன்னு வரும்போது இத நம்ம எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் இல்ல நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு ஜென்ரலா நம்ம வந்து ஒரு காமன் மேனா நமக்குள்ள தோன்றது அவங்களோட நினைச்சேன் மேம். இந்த கதை தொடங்கும் போது நான் நினைச்சேன் ஒரு காமன் ரீடரா தான் ஏதாவது அவங்க சம்மந்தப்பட்ட கடந்த கால நினைவுகளையோ இல்ல கடந்த காலத்துல அவங்க அந்த ஒன்னா இருந்த போது இந்த விஷயங்களையோ உள்ள கொண்டுட்டு வருவாங்களோ அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எதையுமே சொல்லாம அவங்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பை அந்த ஒரு பொசசிவ்னஸ் இல்ல ஒரு ஈகோ தான் காரணம் அப்படிங்கறத ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா எழுத்தாளர் சொல்லியிருந்தது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க மேம். ஏன்னா இதுவே வந்து நம்ம யோசிக்கிறோம் இந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்ட் செட்ல யோசிக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு அவங்களோட பிளாஷ்பேக் வந்து ரிலேட் பண்ணிருப்போம், பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணிருப்போம். நீங்க எதுவுமே பெரும்பாலும் அது வராம உங்க கடைசியில ஈகோ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாசிப்பு வந்து அளவே இல்ல, அப்படியே அந்த கேரக்டராவே மாறி எப்போதும் பேசுற மாதிரி ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து அந்த போன வாங்கி அவங்க பேசிட்டப்பயே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சது மேடம். ஓகே, இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் மிஸ் ஆயிட மாட்டாங்க, இந்த ஜோடி வந்து கண்டிப்பா திரும்ப சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிது. அது மாதிரியே வந்து எனக்கு முன்னாடி பேசினாங்களே மேடம், அவங்க சொன்ன மாதிரி ஒன்னு ஒன்னும் வந்து ஒவ்வொரு முடிச்சா அப்படியே அமைந்துகிட்டே வந்துச்சு. அந்த குட்டி குட்டி ஈகோ எல்லாம் வந்து குறைஞ்சுகிட்டே வந்து அந்த எண்ட்ல வந்து ஃபுல்லா உடைஞ்சது. ரொம்ப ஒரு அருமையான கதை. அண்ட் இவரு தமிழ் சார் சொன்ன மாதிரி அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யுகம் வந்து இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, அப்ப வந்து நம்ம வந்து ராஜேஷ்குமாரோட நாவல்கள் எல்லாத்தையும் ஒரு 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 செப்பு பெட்டியில வச்சு பாதுகாத்து அதை பூட்டி வச்சிடுறோம். திடீர்னு வந்து இந்த யுகப்பிரளயம் ஆயிடுச்சு, திரும்ப வந்து இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா ராமாயணம் மாதிரி வந்து விவேக் ரூபலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அடுத்த யுகம் வந்து நம்பும் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை வந்து அவர் வந்து எல்லா நாவல்லையும் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. சாரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பட் இந்த கதையை பத்தி சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ரெண்டு பேரோட மனசு அவங்களோட மனப்போராட்டம் அதுல இடையில ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேண்ட் ரைஸ் பண்றது வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேடம் சொன்னாங்கல்ல அந்த பெண் தான் வந்து சொன்னாங்க அப்படின்றது, அதுக்கு முன்னாடியே வந்து அவரு முன் வந்துட்டாரு அப்படின்றத வந்து நான் திரும்பவும் மேற்கொள் கொடுத்துக்கிறேன். ரொம்ப ரசிச்ச மேடம், கண்டிப்பா உங்க வாய்ஸும் சரி உங்க உச்சரிப்பும் சரி கண்டிப்பா வந்து ஒரு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு அந்த ஸ்டோரிக்கு. எல்லாருக்குமே வந்து நீங்க படிக்கும் போது அப்பா எழுதின ஸ்டோரியில வந்து என்ன ஒரு மேஜரா வச்சிருப்பாருன்னா அது படிக்கும் போது யாருமே வந்து அந்த இமேஜினேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்பாரு. நிறைய பேர் சொன்னாங்க, சில எடுத்துக்காட்டு சொன்னாங்க, இந்த பாலத்தின் சூடுபட்ட பாலத்தின் போல சுப்பிங்கினால் அப்புறம் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வந்து மேற்கொள்ள காட்டுவாரு. அது கதை ஓட்டத்திலேயே வந்து அப்படி மெரிச்சாயிடும். சோ நீங்க அதை வந்து கரெக்டா வந்து உச்சரிப்புல வந்து காமிச்சது வந்து அது அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து வேரியேஷன் காமிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி மேடம். அது தவிர வந்து மத்தவங்க பேசுனது கேட்டு நான் கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். குறிப்பா வந்து தமிழ் அவர் பேசுனதும் ரொம்ப 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 கரெக்டா கணிச்சு வச்சிருக்காரு அவரு. சில விஷயங்கள் வந்து நிஜமாவே வந்து நாங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவா வந்து ஒரு தெளிந்த நீரோடைய கூட சொன்னார் அவரு. அதுக்கப்புறம் சொன்ன அவங்க பாவை அவங்களும் வந்து நல்லா பேசினாங்க. ரொம்ப நன்றி ஆக்சுவலி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, எல்லா பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. க்ளப் ஹவுஸ்ங்கிறது வந்து ஒரு இப்பதான் வந்து நாங்க கேள்விப்பட்டோம், ஆனா வந்து
சிறுகதை நேரம் மூலமா வந்து நாங்க வந்து இதுல வந்து கேட்போம் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கவே இருந்தேன். சோ அறிமுகப்படுத்தின சங்கர் நாராயணன் ஒருத்தர் இருக்காரு, அவரு நண்பர், அவரு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, அவருக்கு நன்றி. இதுல மேஜரா வந்து சொல்லிக்க விரும்புற என்னன்னா, எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த பெயர்கள் தலைப்பு, ஒரு சிறுகதை தலைப்பு இருந்தாலும் சரி, ஒரு நாவல் தலைப்பா இருந்தாலும் சரி, அதில் வரும் கதாபாத்திரங்கள் ஒரு பெயர்களா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அப்பா.